بسم الله الرحمن الرحيم وعن زيد بن الثقفي امرأته عبد الله بن مسعود رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم تصدقنا يا معشر النساء ولو من حليكم قالت فرجعت الى عبد الله بن مسعود رضي الله عنه فقلت له انك لرجل خفيف ذات اليد فان رسول الله صلى الله عليه وسلم قد امرنا بالصدقه فاته فاساله وان كان ذلك يجزي عني والا صرفتها الى غيركم الى اخر الحديث سيدتنا زينب الثقفيه رضي الله عنها அவர்கள் பெண்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்யுங்கள். அது உங்களுடைய நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் பணக்காசுகள் இருந்தால் அதை செலவு செய்யுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நகைகள் இருந்தாலும் செலவு செய்யுங்கள் என்று சொன்னார். ஜைனல் சஃபியா அல்லாஹ்வுக்காக சொல்கிறார்கள். உடனே நபி அவர்கள் உபதேசம் செய்கிற போது என் கையிலே அந்த நேரத்தில் எதுவும் இல்லை, வீட்டிலே இருந்தது. வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய கணவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி கூறினேன், இன்னக்க லரஜுலுன் ஸஃபீஃபுன் தாத்தி யத், தாங்களோ குடும்பத்துக்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாத ஏழையான ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரனா பிஸ்ஸதகா, தர்மம் செய்யுமாறு எங்களை ஏவியிருக்கிறார்கள். எனவே அந்த தர்மத்தை உங்களுக்கு கொடுக்கலாமா, ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கலாமா என்று சொல்லி நபியிடத்தில் கேட்குவார்கள். கொடுக்கலாம் என்றால் வெளியே போல தர்மத்தை உங்களுக்கே நான் கொடுக்கலை, பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, கணவன் மனைவி கொடுக்க கூடாது, மனைவி கணவனுக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் சொன்னால் நான் வேறக்காவது கொடுத்துருவேன், ஆக மொத்தம் நான் தர்மம் செய்ய போறேன், நீங்க போய் கேட்டுட்டு வாங்க என்று சொல்லி சொல்றாரு. உடனே அப்துல்லாஹின் மசூதி எல்லாம் அன்பு அவர்கள் பெயர் இம்ராத்தின் அன்சா பிபாபி ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜதி ஹாஜத்து. அதேபோல ஜைனப் ரலி அல்லாஹு அவர்கள் இவ்வாறு சொன்னவுடன் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலி அல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறார். வீட்டு வாசல்ல ஏற்கனவே சில பெண்கள் இருக்கிறார், அன்சாரி பெண்களும் இந்த கேள்வியை கேட்கறதுக்காக நின்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடன் நான் போய் எப்படி இந்த கேள்வியை கேட்கிறது அப்படின்னு வெட்கப்பட்டு நான் திரும்பி வந்தேன். பக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உல்கிய அலைஹி மஹாபத் ஃபகரஜ அலைனா. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீ போய் கேட்டுவா என்பதாக சொன்னவுடன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே செல்கிறார். ஃபகரஜ அலைனா பிலால், அங்கே சென்று நான் நின்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்தார். ஃபகுல்லாஹு, நான் உடனே நாங்கள் சொன்னோம், இத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாம் ஒரே கேள்விக்காக வந்திருக்கோம், வீட்டை நாங்கள் எல்லாருமே ஒரே கேள்வி தான் கேட்கணும். இப்போ அஹ்பிரு, அன்சாரி இனத்தை சார்ந்த ஜைனப் என்ற ஒரு பெண்ணும் நாம வெளியே நின்று கொண்டிருக்கிறோம்,
எங்கள் கணவருக்கு கணவர்மார்களுக்கு நாங்கள் எங்களுடைய தர்மம் பொருளை கொடுக்கலாமா, அல்லது எங்கள் பொறுப்பில இருக்கக்கூடிய எத்தீம்களுக்கு எங்கள் தர்மம் பொருளை கொடுக்கலாமா என்று கேட்க வேண்டும். வலா துஃபிரு மன்னகம், நாங்கள் யாருக்கும் சொல்லிவிடாது, நாங்கள் யார் என்பதை அபிசல்லாசனத்திலே சொல்லிவிட வேண்டாம் என்று சொன்னார். மதகல விழா விழாமொழியால் அவர்கள் வீட்டுக்குள்ள போறாங்க. கால உடனே விழாவில் அவர்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது, சொல்லக்கூடாது. அவங்க சொன்னாலே கேட்கறது நபி, நான் எப்படி சொல்ல மறைக்கிறது? உடனே அவன் சொல்லாத இப்ராஹிம் அன்சார் இனத்தை சார்ந்த ஒரு பெண்களையும் ஜெயினவர்களும் வந்திருக்காங்க. இன்ன உடனே மக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நிறைய ஜெயினம் இருப்பான், மதீனாவில் பெண்களுக்கு மத்தியில ஜெயினம்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நபி அவர்கள் கேட்டார்கள், ஐயு ஜெயாலிக்கிய ஜெயினம்னா அந்த ஜெயினம் யாரு, ஜெயினம் வல்ல எந்த ஜெயினம் போக அப்படின்னு கேட்கிறாங்க. கால விலா நதியினால் சொன்னார்கள், இம்ரா அப்துல்லா இப்னு மசூத். அந்த ஜெயினம் யாருன்னா அப்துல்லா இப்னு மசூதினுடைய மனைவி ஜெயினம் அப்படின்னு சொல்ல உடனே ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லஹுமா அஜ்ரானி, கணவன்மார்களுக்கு தர்ம பொருளை கொடுக்கலாமா என்று கேட்டால் தர்மமா கொடுக்கலாம், அப்படி கொடுக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டு விதமான கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கூலி என்னன்னு சொன்னா அஜ்ருல் தராபத்தி, தன்னுடைய உறவினர், தன்னுடைய நெருங்கிய உறவுக்காரர், கணவர்கள் வந்து ஒரு உறவுக்காரர் ஆகிடுறாங்க, உறவுக்காரரை பேணிய நன்மை ஒன்று, இன்னொன்று அஜ்ரு சதக்கா, சதக்கா செய்த நன்மை ஒன்று, ரெண்டு விதமான நன்மை கிடைக்கிறது சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், இந்த ஹதீஸின் மூலமாக நிறைய சட்டங்கள் எடுக்கப்படுகிறது. அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது கணவனின் சொத்து மனைவியின் சொத்து. உதாரணமாக ஒரு மனைவி இடத்துல 50 பவுன் நகை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, நான் நகையெல்லாம் மாற்ற மாட்டேன், நீங்க போய் தகவல் கொடுத்துருங்க அப்படின்னு கணவன் இறந்து இவங்க வச்சிருப்பாங்க நகை. ஆனால் யாராவது எந்த பெண்ணாவது அந்த நகையிலிருந்து ஒரு 40 பவுன் சொன்னால் 1 பவுன் நகை கொடுக்கணும், 1 பவுன் நகையை கொடுக்கணும், சக்காத்தா கொடுக்கணும். எந்த மனைவியாவது 1 பவுன் நகையை எடுத்து சக்காத்தா கொடுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டுமா? கிடையாது. நம்ம தலையெல்லாம் வேடி எத்தனை பவுன் அவன் சேர்ந்தாலும் அதுக்கு கணக்கிட்டு சக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் யாருக்கு வந்துருது? கணவன் தான் செய்யாது. சரி பரவாயில்ல, 40 பவுனா சரி நான் சக்காத்து கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுக்குறேன். மனைவி மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க, உள்ள போனது வெளியே வராது, மனைவி கையில போனா திருப்பி வர்றது கஷ்டம். அப்ப இங்க ஒரு கணவன் சொல்ற, இது மாதிரி நீ வச்சிருக்கிற 40 பவுன் சக்காத்து கொடுக்குறா கொடு, இல்லைன்னா நான் ஒரு கொடுக்க மாட்டேன், அது உங்களை தான் பாவம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டா வச்சுக்கிட்டேன். நிச்சயமா அந்த பாவம் யார் கிடைக்கும்னா மனைவி தான் கிடைக்கும், மனைவிகள் தான் கடன். கணவன் நான் கொடுக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டா இருக்கா, மனைவியின் மீது தான் அந்த கடன் அவர் கேட்டதில்ல, கணவன் கொடுக்கவில்லை என்ற குற்றம் அவர் மீது வராது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் நம்ம மனைவி தானே, ஒன்றுக்குள்ள ஒன்று தானே, அதனால இதில் போய் இன்னும் கணக்கு பார்க்கறது அப்படின்னு சொல்லி அந்த 1 பவுன் எடுத்து கொடுத்தாலும் நாளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது யாரு, நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடறோம். அதுக்குள்ள சங்கத்தை நம்ம கொடுத்தோம்,
அதுக்குள்ள சக்காத்து இதுதான் நம்ம நியத்தனை கொடுக்கும் போது தாராளமா அது புரியுது. ஆனா இஸ்லாமிய அடிப்படையை பார்க்கும் போது கணவனின் சொத்து என்பது வேறு, மனைவியின் சொத்து என்பது வேறு அப்படிங்கிறத மூலமா சட்டமா எடுக்கணும். குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு சொன்னா கணவன் தான். அப்படி ஒரு ஆண் பெண்ணை விட சக்தியா உயர்வரும். காரணம் என்ன? அபிமான் சொப்பூமி நம்பாள். தன்னுடைய செலவு அதாவது செல்வத்திலிருந்து தான் குடும்பத்துக்கு செலவு செய்கிறார். அதனால கொஞ்சம் ஸ்பெஷலானவர் தான். பெண்ணை விட இவர் கொஞ்சம் உயர்வரும் அப்படின்னு நல்லா குருவாக சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னா கணவன் மனைவிக்கும் மனைவியுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே சேர்த்து செலவு செய்வதே ஒரு ஆணின் மீது கடமை. ஒரு ஆண் இயல்பாகவே வசதியில தொகையா இருக்காரு. ஆனா பெண்ணை பொறுத்த வரைக்கும் வந்த இடம் வசதியான இடம், அவங்க கையில் நிறைய இருக்கு, நீங்க தான் செலவழிக்கிறது, குடும்பத்துக்கு செலவழிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுங்க. அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில மனைவி கணவனுக்கு கொடுத்து உதவுறது சிறந்த நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். அதான் கேட்கும். ஆக அதாவது தர்மம்னு சொன்னா ஏழைக்கு கொண்டு கொடுக்குற தர்மம் மாதிரி கிடையாது. ஒரு மனைவி நீங்க வாயில் ஊட்டக்கூடிய ஒரு உணவு, ஒரு கவலை உணவு கூட செல்லாசி என்ன சொன்னார்கள், சதகா தர்மம். அந்த தர்மம் ஏழைக்கே நான் சதக்கா தான் இது அவங்க கொடுத்தா மனைவி வாங்கிப்பாங்களா? இது கிடையாது. சதக்கான்னு சொன்னா பொதுவான தர்மங்கிற நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மனிதரை பார்த்து புன்னகை புரிவது சதக்கா, பாதையில் கிடக்கக்கூடிய கற்கள் பொருட்களை அகற்றுவது சதக்கா, நன்மையை ஏவுவது சதக்கா, தீமையை தடுப்பது சதக்கா, ஒரு மனிதரை பார்த்து சலாம் சொல்வது சதக்கா, இதெல்லாம் அபிநாயகன் சொல்லுவாங்க. அதே போலதான் ஒரு கணவன் வாழ்க்கையில கஷ்டப்படுறாருன்னா அவர் கஷ்டப்படக்கூடாதுன்றாவிட்டி அவருக்கு தன்னுடைய செல்வத்திலிருந்து ஏதாவது கொடுத்து உதவுறது ஒரு மனைவி செய்கிறது சதக்காவே கட்டப்பட்டது. அவ்வாறு செய்வதன் மூலம் பெண்ணுக்கு டபுள் மடங்கான நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்று உறவை பேணுதல் என்ற நன்மை, இன்னொன்று சதக்கா செய்த நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆக நம்மிலே இருக்கக்கூடிய உறவு முறை என்பதை பேணுதல் என்பது தனிப்பட்ட நன்மையை கொடுக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அனுமதிவானாக. பாக்கிய தரமான அனைவரும் இருக்கிறார்கள்.